தேர்டாங்கல் நண்பர்களுக்கு நண்பனின் வணக்கம். மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கி என்ன புது தகவல் நம்மளுக்காக காத்திருக்கு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம், திடீர்னு அந்த விஷயம் வந்து இன்னொரு இடத்துல வித்தியாசமாக தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண இறங்குவோம். அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, அது மனிதர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு குணம் இருக்கும், அனிமல்ஸுக்கும் அந்த ஒரு குணம் இருக்கும். இப்போ அந்த வரிசையில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், அருவி. ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம அருவின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது, மேலேருந்து கீழே ஊற்றும் வெள்ளை கலரில் இருக்கும் தண்ணி அப்படின்னு. பட் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது அதை மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ண இறங்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு அருவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய பெயர் பிளட் ஃபால்ஸ். இந்த பிளட் ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஜியாலஜிஸ்ட். அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிஃபித் டெய்லர். 1911 இவர் இந்த ஃபாலை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட்டாக இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னா நிலங்களை படிக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாடிஸை படிக்கிறது, எர்த்குவேக் எப்படி வருது படிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை படிக்கிறவங்க தான் அந்த ஜியாலஜிஸ்ட். ஸோ இவர் அப்படி ஒரு ஊர் ஆஸ்திரேலியாவில் வந்து அண்டார்டிகா கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது பக்கம்தான் இருக்குது. அப்படி அவர் போகும்போது தான் அவருக்கு இந்த இடத்துல இந்த கிளேஷியரில் வந்து இந்த ஒரு கலர், இந்த ரெட் கலரில் இருக்கிற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாகவும் இருந்தது. ஸோ இவர் இதை கண்டுபிடித்தனால அந்த கிளேஷியருக்கு என்ன பேர் வருது பார்த்திங்கன்னா டெய்லர் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் பேர் கொடுக்கப்படுது. முதல்ல இவர் கணித்தது இதை பார்த்தோன்னே இவர் என்ன கணிச்சார் அப்படின்னா இது வந்து ஒரு ரெட் ஆல்கைனால தான் இது வந்து தெரிய வருது, இப்படி ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு. பனியில் இருக்கிற ரெட் ஆல்கை மூலியமாக தான் இது இப்படி ரெட் கலரில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணிச்சார். ஆனால் காலப்போக்கில் அது வந்து பொய்யாயிடுச்சு. சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து அயன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமாக தான் இந்த கலர் நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த டெய்லர் கிளேஷியர் ஒரு மிகப்பெரிய கிளேஷியர். இதில் வந்து கடைசி பகுதி அதாவது ஒரு கால் பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் சின்னதாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரில் அருவி மாதிரி பாயுது. ஸோ இந்த சின்னதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மீட்டர் வெளியே வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ரெட் கலர் ஏதோ ஒரு ஏதோ இடத்துல பிளட் வந்து அப்படியே ஊற்றிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 400 மீட்டர். ஆனால் இது உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துமதிப்பாக அவங்க அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் உள்ளே போகுது இந்த அயன் வந்து, இந்த அயன் உள்ள கண்டென்ட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் உள்ளே இருக்குது, இந்த ஐஸ் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. கிளேஷியர் வந்து டெய்லர் கிளேஷியர் எப்படி அமைஞ்சிருக்குது, அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மலைகளுக்கு நடுவில் வந்து ஓடி தான் கடைசியில் வந்து சின்னதாக கடலில் வந்து கலக்குது. இது பேர் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தை அப்படின்னா ஃபியார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, FJORD ஃபியார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டீப்பான மவுண்டன், நேரோ, அப்புறம் லாங்கான மவுண்டனுக்கு நடுவில் வந்து தண்ணி ஓடி ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னா இதை வந்து ஃபியார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெய்லர் கிளேஷியரும் பார்த்திங்க அப்படின்னா மலைகளுக்கு நடுவில் ஓடி வந்து கடலில் வந்து கலக்குது. இது என்னமோ ஒரு 100 வருஷம் 200 1000 வருஷத்துக்கு முறை நடந்திருக்காது இந்த மாதிரி விஷயங்கள். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது எப்படி அப்படின்னா இந்த கிளேஷியர் இப்படி ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபோர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கிளேஷியர் அமைப்பு வந்து உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உள்ள விஷயம் தான் நம்மளுக்கு இப்போ தெரிய வருது அப்படின்னு. ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பிளட் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது இது எங்கேருந்து ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் அடியில் அது போகிறனால எப்படி ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1911 இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிக்கும் போது அப்போ இருந்த டெக்னாலஜி வச்சு அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு தரப்பு வாதமும் இப்படி இருந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே மட்டும் தான் இது வந்து கிளேஷியர் நல்லா பனி, திக்கான பனியாக நம்மளுக்கு தெரியுது. பட் இது அடியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ஃப்ரோசன் லிக்யூட் ஃபார்மில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் அயன் இருக்கும், ஃபெரோஸ் அயன் தான் வந்து இந்த ரெட் கலரில் நம்மளுக்கு கலர் கொடுக்கறதுக்கான ஒரு கெமிக்கல், இது வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதில் ஃபெரோஸ் அயன் உள்ள இந்த வாட்டர் வந்து எப்போ வெளியே வருதோ, வெளியே வரும்போது அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும், அதாவது ஆக்சிஜன் வெளியே இருக்க ஆக்சிஜனோட அது வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த ரெட் கலரில் நம்மளுக்கு கலர் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. பட் அதுக்கான ப்ரூஃப் வந்து அப்போ அவங்ககிட்ட இல்லை. பட் காலப்போக்கில் நிரூபிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து இதை ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஜில் மிக்கோக்கி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட். என்ன பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இதோட மர்மத்தை நம்ம அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆராய்ச்சியில் இறங்கினார். ஸோ இவர் அங்கேருந்து கொஞ்சம் சாம்பிளெலாம் எடுத்தார். அதில் அவர் கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 விதமான மைக்ரோப்ஸ் இருக்குது ஆனால் ஆக்சிஜனே இல்லை. ஸோ ஒரு ஒரு ஆர்கானிசம் வந்து வளரத்துக்கு முக்கியமான தேவை ஆக்சிஜன். ஆனால் இந்த தண்ணியில் ஆக்சிஜனே இல்லை, பட்
17 விதமான மைக்ரோப்ஸ் இருக்கு. மைக்ரோப்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இப்போ மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது உலகம் தோன்றத்துக்கு எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல்ல தோன்றின உயிரினங்கள் தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம், அதுதான் மைக்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆனால் இங்கே இவர் கண்டுபிடித்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயமாக இருந்தது ப்ளஸ் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. 17 டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் வந்து ஆக்சிஜனே இல்லாமல் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோப்ஸ் வந்து சல்ஃபேட்டை வந்து ப்ரீத் பண்ணுது, வித் ஃபெரோசயனோட சேர்த்து சல்ஃபேட்டை ப்ரீத் பண்ணி தான் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் சல்ஃபேட்டை ஃபெரோசயனோட சேர்த்து ப்ரீத் பண்ணி வாழுது இந்த மைக்ரோப்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த குரூப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியம் அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மெட்டபாலிக் இல்லை மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி எந்த உயிரினத்துலையும் நடந்ததில்லை, நேச்சரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான விஷயம் அவங்க கண்டுபிடிச்சது தான் அவங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாகவும் ப்ளஸ் ஒரு ஷாக்கிங்காகவும் நியூஸாகவே இருந்தது. ஏன்னா எல்லா ஆர்கானிசமும் ஆக்சிஜனை வச்சு தான் வாழும். ஆனால் இங்கே இந்த மைக்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டையும் ப்ளஸ் வந்து ஃபெரோஸ் அயனையும் வச்சு ப்ரீத் பண்ணுது அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்தது. இதை உறுதிப்படுத்துறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த டீம் என்ன பண்ணாங்க, நம்ம ஜில் மெக்கோக்கி டீம் என்ன பண்ணாங்கன்னா, 2014 இவங்க வந்து அந்த கிளேஷியர்க்குள்ளேயே போயிட்டாங்க, ஓட்ட போட்டு இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ரோப், எப்படி நம்ம வந்து நிலாவுக்கும் ப்ளஸ் வந்து வேறு கிரகங்களுக்கு ப்ரோப் அனுப்புறாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோப் எடுத்துகிட்டு போனாங்க, ஐஸ் மோல் அப்படிங்கிற ஒரு ப்ரோப். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளேஷியர்க்குள்ளே ஓட்ட போட்டு அங்கேயே டீப்பாக உள்ளே போயிட்டு சாம்பிளை கலெக்ட் பண்ணி லேபுக்கு எடுத்து வந்து டெஸ்ட் பண்ண தொடங்கினாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் இவங்களுக்கு கிடைச்ச விஷயங்களும் கொஞ்சம் அதிசயமாகவே இருந்தது. என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கோல்டு அப்படின்னு முதல் விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அயன் கண்டென்ட் ஏகப்பட்டது இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா 3.5 mm அளவுக்கு அயன் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரைன் லெவல், அதாவது BRINE, இந்த லெவல் பார்த்தீங்கன்னா அதாவது இது சால்ட் கண்டென்ட், ஒரு வாட்டரில் எவ்வளோ சால்ட் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கிற ஒரு விதம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8% அளவுக்கு சால்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3.5 to 26% கணக்கெடுப்பாங்க, இதுக்குள்ளே இருந்தாலே அந்த இடத்துல எதுவுமே வாழ்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு. அதுக்கு கீழே இருந்தால் தான் குடிக்கிற தண்ணியோ இல்லை வந்து உயிரினங்களை வாழ்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அளவுக்கு இந்த பிரெயினுங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் கிட்டத்தட்ட 8% இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவும் இதில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி பாக்டீரியான்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஹலோஃபிலிக் பாக்டீரியா. என்னோட முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் லேக்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோஃபிலிக் பாக்டீரியா பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டுனாலி இல்லை சலீனா பாக்டீரியாவை பற்றி நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ அந்த பிங்க் லேக்கில் வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல வந்து எப்படி இந்த கலர் வந்து கொடுக்குது, எந்த பாக்டீரியா கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரெட் கலரை கொடுக்குறதுக்கு இந்த பாக்டீரியாவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை இவங்க ஆராய்ச்சி பண்ணனால தான் ஆக்சிஜனே இல்லாமல் உயிரினம் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சனால தான் இன்றைக்கி நம்ம விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ஸில் போய் தேடுறாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக மார்ஸை வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அயன் கண்டென்ட்டு, இந்த மாதிரி ஃபெரோஸ் அயன் வந்து அதிகமாக இருக்குது, சல்ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணாத மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்கிற இன்னொரு மூனையும் அவங்க தேடிருக்காங்க. அப்படின்னா ஜூபிட்டரோட ஒரு மூணு தான் வந்து ஈரோப்பா. ஸோ அது பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் அது ரெட் கலரில் தான் இருக்கும், ஒயிட் அண்ட் ரெட் கலந்துருக்கும். ஸோ இதுலேயும் அந்த ஃப்ரோசன் ஐஸில் கண்டிப்பாக வந்து உயிரினங்கள் இருக்கும், வாழ்கிறதுக்கான தகுதி இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் தேவையில்லை, அது இல்லாமல் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த டெய்லர் கிளேசியரை வச்சு தான் இந்த மாதிரி கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் போய் தேடி ஆராய்ச்சியாளர்கள் வேறு கிரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. எப்படியாவது ஏதாவது உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட் ஃபால்ஸ், அண்டார்டிகாவில் இருக்கிற பிளட் ஃபால்ஸ் கிளேசியர். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பிளட் ஃபால்ஸ் கிளேசியர் அண்டார்டிகாவில் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வந்திருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். தேர்டாங்கள் நண்பர்களுக்கு நண்பனின் நன்றி.